வணக்கம் வெல்கம் டு ஹைக்கு ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங் இன்னைக்கான செஷனில் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் கண்டிப்பாக பார்ப்போம் இது ஒரு நாலேஜ் கெய்னிங் செஷனாக இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி உங்களுக்கு டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் நீங்கள் தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரீகால் ஒரு கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி யாருக்குன்னா தெரியவே இல்லை அப்படின்னா இந்த செஷன்ஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைச்சிரும் ரைட் Let me directly move on to today's session. Time, speed, distance. இங்களா, time, speed, distance வேச்சு நமக்கு RRB, SSE, banking, இதுக்கலாம் வந்து train problems, boats problems, அதலாம் வாரும். ஓகிங்களா, இப்பு time, speed, distance பார்த்தும் அப்படினா, நமக்கு formula எப்படி நியாப் வேசிக்கிறும் சொல்லி பாருங்க, இது தமில்லைக் குடு நான் எல்லுதுறேன். Time நான் நம்ம என்ன சொல்லுவோம், காலம் ஸ்பீடுக்கு நம்ம வேகம் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் தூரம் ரைட் இப்போ இந்த ஃபார்முலா வந்து நான் எப்படி ஞாபகம் சொல்லி பாருங்க டைம் இன்டு ஸ்பீடு விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஓகேங்களா இவ்வளோதான் ஃபார்முலாவே டைம் இன்டு ஸ்பீட் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க நான் ஸ்பீட் நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்பீட் நம்ம எப்படி சொல்லுவோம் இப்போ நான் சொல்லுவேன் இப்போ நான் ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடில் நான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா 60 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்னு வச்சிங்களேன் அப்போ இதுலேருந்தே நம்ம ஃபார்முலா எழுதலாம் ஓகேங்களா ஸ்பீடுனாவே நம்ம இதில் சொல்லுவோம் km/h இப்படி நாம் சொல்லுவோம் இப்போ km/h அப்படின்னா இதில் பாருங்களேன் ஜென்ரலாக இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிச்சு கிலோமீட்டர் அப்படின்னு என்னது டிஸ்டன்ஸ் அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஹார்ன்றது என்னது டைம் ஸ்பீடு என்னன்னது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் இதுவே நமக்கு இப்போ டைம் வேணும் ஒரே ஒரு ஃபார்முலா தான் அப்படியே மாற்றி மாற்றி எழுத வேணும் டைம் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இதுவே நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீட் இன்டு டைம் ரைட் இப்போ அடுத்து ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரியணும் கிலோமீட்டர் பர் ஹார மீட்டர் பர் செகண்டாக மாற்ற சொல்லுவாங்க அதே மாதிரி மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹாராக வந்து மாற்ற சொல்லுவாங்க நம்ம குவஸ்டினை பொறுத்து நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் ரைட் இங்கே பாருங்கள் இப்போ கிலோமீட்டர் பர் ஹாரை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 5/80 மல்டிப்ளை பண்ணணும் அதுவே மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹாரை நம்ம மாற்றணும் அப்படின்னா 18/5 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் சரி ஓகே எதுக்கு சார் 5/18 மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ கிலோமீட்டராக இருக்குது இதை என்னவா மாற்றணும் மீட்டராக மாற்றணும் அப்படி அதை எப்படி மாற்றுறேன்னு சொல்லி பாருங்கள் 1 km ஈக்குவல் டு 1000 m ஓகேங்களா டிவைடட் பை ஹாரை வந்து நான் செகண்டாக மாற்றணும் ஓகேங்களா ஒரு ஹாரில் பார்த்திங்க அப்படின்னா 60 min இருக்குது ஒரு ஒரு மினிட்ல பார்த்தீங்கன்னா 60 s இருக்குது அப்போ 60 × 60 அப்போ இதை தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணால் என்ன வருது அப்படின்னா 5/18 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் கேன்சல் பண்ணுங்கள் நமக்கு என்ன வருது இங்கே 5 ஆயிடுச்சு இங்கே 3 ஆயிடுச்சு 5/18 இப்படி தான் வருது ஓகேங்களா புரிஞ்சிருச்சா இப்போ அடுத்து பாருங்க 14 m/s 2 km/h நம்ம என்ன பண்ணணும் சரி ஓகே ஒன் மோர் திங் இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி சார் இப்போ திடீர்லாம் மறந்துடும் சார் அப்படின்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கிலோமீட்டர் பெருசுலேருந்து நான் என்ன ஆக்கணும் சின்னதுக்கு மாற்றணும் கிலோமீட்டர் வந்து பெருசு மீட்டர்ன்றது நமக்கு சின்னது இதெல்லாம் நமக்கு தெரிய விஷயம் தானே இப்போ நம்ம ரோட்ல வந்து போயிட்டு இருக்கோம் இத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஸ்கூலுக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா இப்போ சொல்லுவோம் 5 km அந்த மாதிரி நம்ம கிலோமீட்டர்ஸில் சொல்லுவோம் மீட்டர்லாம் என்னது இப்போ ஒரு சாரியை வந்து நீங்கள் அளக்கணும் ஓகேங்களா அப்படி இல்லையா நம்ம வீட்லேயே எதனா சின்ன சின்ன பொருளை அளக்கணும் அப்படின்னா மீட்டரில் அளந்துப்போம் ஓகேங்களா அப்போ இதுலேருந்து என்ன புரியுது கிலோமீட்டர்ன்றது நமக்கு பெருசு எஸ் ஆப்வியஸாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா பெருசுலேருந்து நம்ம சின்னதாக மாற்றணும் என்னவோ மாற்றணும் சின்னதாக மாற்றணும் அப்போ சின்ன நம்பர் மேலே பாருங்கள் சின்ன நம்பர் சின்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இதுவே சின்னதுலேருந்து மீட்டர்ன்றது சின்னது இதை கிலோமீட்டர் பெருசாக ஆக்கணும் அப்படின்னா பெரிய நம்பர் புரியுதுங்களா இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மறக்கவே மாட்டோம் கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் அப்படின்னா சின்னதாக்குறோம் சின்ன நம்பர் 5/18 ஓகேங்களா மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் பெருசாக ஆகுறோம் பெரிய நம்பர் 18/5 ரைட் இந்த மாதிரி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் பாருங்கள் 14 m/s சின்னதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் பெருசாக ஆக்குறோம் இப்போ பெருசாக ஆக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்
பெரிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், 18/5. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண நமக்கு 252/5. இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க, 50.4 கிலோமீட்டர் பர் ஹாராக மாற்றியாச்சு. 14 மீட்டர் பர் செகண்டை வந்து நம்ம 15.4 கிலோமீட்டர் பர் ஹாராக வந்து நம்ம மாற்றியாச்சு. ரைட், லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். ஹவு மெனி மினிட்ஸ் டஸ் சாலமன் டேக் டு கவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 200 மீட்டர் இஃப் ஹி ரன்ஸ் அட் அ ஸ்பீட் ஆஃப் 10 கிலோமீட்டர் பர் ஹார்? ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க, மினிட்ஸில் வந்து கேட்குறாங்க, அதாவது டைம் கேட்குறாங்க. அப்போ இப்போ தான் நான் சொன்னேன், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு வாட்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஆமாம், கொடுத்துருக்காங்க, 200 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வேற என்னது, ஸ்பீடு ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா பாருங்கள், 10 கிலோமீட்டர் பர் ஹார். பட் நமக்கு எதில் கேட்டிருக்காங்க டைமை? மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. நான் இப்போ தான் சொன்னேன், கிலோமீட்டர் பர் ஹாரை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். இது பெருசுலேருந்து சின்னதாக மாற்றணும். இப்போ பெருசுலேருந்து சின்னதாக மாற்றணும் அப்படின்னா சின்னதாக மாற்றணும், அதனால் 5/18 இந்த மாதிரி வருமா? இப்போ நம்ம அடுத்து இந்த 18 வந்து நம்ம மேலே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இதே இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 4 × 18, ரைட்? அப்போ 4 × 18 எனக்கு 72 seconds ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸ் இதில் இருந்தது மீட்டரில் இருந்தது, இப்போ கீழே இருந்த யூனிட் ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்டாக ஆற்றணும். அப்போ மீட்டர் இப்போ என்ன ஆகிடுச்சு, எனக்கு செகண்டாக ஆகிடுச்சு. இப்போ 72 seconds. பட் எதில் கேட்டிருக்காங்க அவங்க? மினிட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்? அப்போது 72/60. இப்போ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 112/60 minutes. கிளியராக புரிஞ்சிருச்சா? இதில் வந்து பேசிக்ஸ்மா, ரொம்ப பேசிக்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடு, இது நீங்கள் மறக்கவே கூடாது, விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம், இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா? இது நம்ம மறக்கவே கூடாதுமா, கண்டிப்பாக எல்லாருமே இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ லெட் மீ டேக், இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து வீடு. இப்போது நான் எங்கே போகிறேன் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வீடுலேருந்து நான் ஆஃபீஸுக்கு போகிறேன். அப்போ வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த ஸ்பீடில் போகிறேன். ஓகேங்களா? போகும்போது. அப்போ அதே மாதிரி ஆஃபீஸ்லேருந்து நான் வீட்டுக்கு வரும்பொழுது y கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் வரேன். பட் இந்த இடத்துல ஒன்றே ஒன்று கவனிக்கணும், வீட்டிலேருந்து ஆஃபீஸும் ஆஃபீஸ்லேருந்து வீடும் என்னது, சேம் டிஸ்டன்ஸ் தான். ஆமாவே இல்லையா? டிஸ்டன்ஸ் வந்து மாறவே இல்லை. இஃப் டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் இப்போது ஒன்று சொல்ல போகிறேன். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன ஆகுது? இப்போ பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீடு விச் இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இங்கே டிஸ்டன்ஸ் என்னது? டீன்ற டிஸ்டன்ஸ். நான் போனேன், போகும்போது ஒரு டிஸ்டன்ஸ் டி, அதே மாதிரி நான் வரும்போது அதே டி டிஸ்டன்ஸ். அப்போ 2D டிவைடட் பை டோட்டல் டைம். இப்போ தான் என்ன சொன்னீங்க பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீடு என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இப்போ டைம் எனக்கு வேணும். இப்போ டைம் அப்படின்னா என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ டிஸ்டன்ஸ் இங்கே டி, டி டிஸ்டன்ஸ் என்ன கேள்வி, என்ன ஸ்பீடில் போனேன், எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் போனேன், எக்ஸ் ப்ளஸ் ஓகேங்களா, டீன்ற டிஸ்டன்ஸ் ஒய் கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் வந்தேன், ஒய். இப்போ இதுலேருந்து பாருங்கள், நான் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் டிஏ காமனாக வெளியெடுக்கிறேன், டிஏ காமனாக வெளியெடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பாருங்கள், டிஏ நான் காமனாக வெளியெடுக்கிறேன். இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்டூ ஒய் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ டி டி கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஃபார்முலா பாருங்கள், 2 times ஆஃப் எக்ஸ் இன்டூ ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுதான் வந்து ஃபார்முலா. எதுக்கு?
ஆவரேஜ் ஸ்பீடு எப்போ வென் டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் சேம் டிஸ்டன்ஸாக இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா நம்ம 2x இன்டு y டிவைடட் பை x பிளஸ் y புரிஞ்சிருச்சுங்களா இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் மறக்கவே கூடாது அதனால ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நான் டிரைவ் பண்ணி காட்டுறது ஓகேங்களா லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க இப்போ ஒரு சம் போடலாம் ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா இப்போ ஒரு கார் ஒரு காரில் வந்து நான் வந்து பார்க்கு போகிறேன் ஓகேங்களா போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் பார்க் பார்க்கு போகிறேன் போகும்போது 30 km/h இந்த ஸ்பீடில் போகிறேன் திருப்பி பார்க்லேருந்து நான் வீட்டுக்கு வரேன் ஓகேங்களா காரில் ஓகேங்களா வீட்டுக்கு வரேன் ஓகேங்களா வரும்பொழுது ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 20 km/h இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்புறம் இப்போ தான் சொன்னேன் இந்த இடத்துல பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் காரில் வீட்டிலேருந்து பார்க்கு போகிறேன் திருப்பி பார்க்லேருந்து எங்கே வரேன் வீட்டுக்கே வரேன் இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது டிஸ்டன்ஸ் சேம் இப்போ இந்த மாதிரி இருந்தால் இப்போ என்ன கேட்குறாங்க ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுங்க இப்போ தான் நான் சொன்னேன் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்னம்மா எழுதுறேன் பாருங்கள் ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் x இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்போ 2 times ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது எனக்கு 30 ஒய்ன்றது என்னது 20 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் 50 இப்போ பாருங்கள் இந்த ஜீரோ கெட்ஸ் கேன்சல் அப்போ எனக்கு என்ன வருது இப்போ கேன்சல் பண்ணும்போது எனக்கு 6 சொல்லி ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ 2 6 12 12 2 24 அப்போ 24 km/h ஓகேங்களா 24 km/h தான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு இப்போ இந்த இடத்துல நம்ம கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே 200 km டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி தராங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தராங்க இப்போ நம்ம பாருங்களேன் அந்த டிஸ்டன்ஸே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஏன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் பிகாஸ் டிஸ்டன்ஸ் சேம் அப்படின்னாவே நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன 2 × x × y டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் புரிஞ்சிருச்சிங்களாமா ரொம்ப கிளியராக வந்து நம்ம இப்படி தான் போடணும் ரைட் லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்போ நமக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஒரு பர்சன் வந்து இங்கே பாருங்கள் பிலேருந்து கியூ இந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க இதுக்கு ஸ்பீடு பாருங்கள் 40 km/h இந்த ஸ்பீடில் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறாரு ரிட்டர்ன் ஆகும்போது ஹி இன்க்ரீஸ் த ஸ்பீடு பை 50% ஸ்பீடை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க 50% இன்க்ரீஸ் பண்ணிக்காங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு என்ன குவஸ்டின்ஸ் இப்படி தான்மா சும்மாலாம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகனே கேட்பாங்க இவ்வளோ தான் குவஸ்டின் இப்போ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு என்னது பிலேருந்து கியூவுக்கு போகிறாங்க அதே மாதிரி கியூலேருந்து பிக்கு வராங்க இங்கே என்னது டிஸ்டன்ஸ் நமக்கு சேம் நமக்கு இதை தான் பார்க்கணும் டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டா அப்படின்னு பார்க்கணும் ஆமாம் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் இப்போ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துட்டாவே நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன Average speed, which is equal to total distance na 2 times of x into y divided by x plus y. இதை நம்ம எழுதுவோம் ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் வந்து இங்கே கான்ஸ்டன்ட் ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் இப்போ எக்ஸுன்றது எனக்கு என்னது 40 km ஒய்ன்றது என்னது எனக்கு பாருங்கள் 50 km இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்போ இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இருந்த ஸ்பீடை விட 50 km இன்க்ரீஸ் ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது 40 km ஸ்பீடில் இருந்தது இப்போ இதில் 50 இதில் பாதி எவ்வளோ 20 அப்போ 60 km/h ஸ்பீடில் வந்து இப்போ கியூலேருந்து பீக் வந்திருக்கு புரிஞ்சிருச்சா இப்போ இன்டூ 60 டிவைடட் பை எனக்கு 40 + 60 அது 100 அப்போ இங்கே பாருங்கள் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது மல்டிப்ளை பண்ணுங்கள் 24 48 கிலோமீட்டர் பர் ஹார் இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் புரிஞ்சிருச்சா லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் அ கார் டிராவல்ஸ் 600 km கார் பாருங்கள் 600 km வந்து ஹவு மெனி ஹார்ஸ் 11 horsesல வந்து ட்ராவல் பண்ணுது அண்ட் அனதர் 800 km இன் 17 horses ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நான் போன ரெண்டு சாம் எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா வென் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டிஸ்டன்ஸ் வந்து வெவ்வேறு டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல
ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு வந்துட்டாவே என்ன பண்ணணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் வந்தால் மட்டும் டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ, 600 ஒரு டிஸ்டன்ஸு ப்ளஸ் 800 ஒரு டிஸ்டன்ஸு டிவைடட் பை டோட்டல் டைம் எவ்வளோ, 11 hours ஒன்று அதுக்கப்புறம் 17 hours ஒன்று ஓகேங்களா. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள், எனக்கு என்ன வருது, எனக்கு இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 614 வருதா, 1400 டிவைடட் பை இங்கே 28 அப்படின்னு சொல்லி வருது ஓகேங்களா. அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது எனக்கு 28 ஃபைவ் ஆ 140 ஓகேங்களா. இப்போ 50, இப்போ இதில் பாருங்கள், 50 கிலோமீட்டர் பர் ஹார், புரிஞ்சிருச்சா, இவ்வளோதான் ஆவரேஜ் ஸ்பீடு. வந்து அடுத்த மெத்தடோட நம்ம பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், அ பஸ் மூவ்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள், 300 கிலோமீட்டர் அட் த ஸ்பீட் ஆஃப் 45 கிலோமீட்டர் பர் ஹார் அண்ட் தென் இட் இன்க்ரீசஸ் இட்ஸ் ஸ்பீட் டு 60 கிலோமீட்டர் பர் ஹார் டு ட்ராவல் அனதர் 500 கிலோமீட்டர், ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட். இப்போ தான் நம்ம சொன்னேன் ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு நமக்கு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்ணை மூடிட்டு போட்டுடணும், டோட்டல் டைம் ஓகேங்களா. இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள், ஒன்று 300 கிலோமீட்டர், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 500 கிலோமீட்டர். அப்போ 300 கிலோமீட்டர் ஒன்று ப்ளஸ் 500 கிலோமீட்டர் ஒன்று டிவைடட் பை இருக்குன்னா டோட்டல் டைம், டைம் கொடுக்குறாங்க பாருங்கள், இந்த இடத்துல டைம் கொடுக்காம ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இங்கே பாருங்கள், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா, அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு வாட், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும் பாருங்கள், டோட்டல் டைம் என்னது, டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு எனக்கு தெரியும், ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர் பர் ஹார் ப்ளஸ் இங்கே டோட்டல் டைம். அடுத்ததுக்கு பாருங்கள், எனக்கு அடுத்ததுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 500 டிவைடட் பை எனக்கு பாருங்கள் அடுத்து ஸ்பீடு எனக்கு தெரியும் 60 கிலோமீட்டர் பர் ஹார், புரிஞ்சிச்சா. இப்போ இதில் கேன்சல் பண்ணுங்கள், இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல். இப்போ இதை நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், 3 இது 25 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு ஓகேங்களா. 25 டிவைடட் பை 3 சொல்லி அந்த சைடு ஆயிடுச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 9 இது 60, அடுத்து அகைன் 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 20 ஓகேங்களா. அப்போ மேலே ஆட் பண்ணுங்கள், மேலே ஆட் பண்ணும்போது 800. இப்போ இங்கே பாருங்கள், 20 25 கீழே டினாமினேட் 3 இருக்குது, அப்போ 3 வந்து மேலே வந்துடும், டிவைடட் பை 45, 20 ப்ளஸ் 25 45 ரைட். இப்போ அடுத்து இது ரெண்டு கேன்சல் பண்ணுங்கள், கேன்சல் ஃபைவ் டேபிளில் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே 9 சொல்லி வந்துருச்சு. இப்போ இதை ஃபைவ் டேபிளில் பண்ணும்போது எனக்கு 1 அப்புறம் 6 160 ஆகிடுச்சா. அகெயின் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 1 சொல்லி ஆயிடுச்சு. அப்போது 160 டிவைடட் பை 3 இதை இதை நம்ம இன்னும் நம்ம பண்ணணும். இங்கே பாருங்கள், 53 இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, 5 times 1 வருது, 3 times 0.333 இப்படி போயிட்டே இருக்கும். 53.33 நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை 0.33க்கு பதிலாக 53 1/3 இதனால் அது ஆவரேஜ் ஸ்பீடுன்றதால நம்ம கிலோமீட்டர் பர் ஹார், புரிஞ்சிருச்சா. கான்செப்ட் ஒன்று தாம்மா, நான் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்டை ரொம்ப உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு ஒரு விஷயமே ஒரு ஒரு சமயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எக்ஸாமில் வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வரலாம் வராமலும் போகலாம், பட் நமக்கு வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியராக வந்து புரியணும். ஒன்ஸ் நம்ம கான்செப்ட் நம்ம கிளியராக இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாலுமே ஓகேங்களா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி க்வெஸ்சன் எது கேட்டாலுமே நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், புரியுதுங்களா. அதை மட்டும் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அண்ட் ஏரோப்ளேன் ஃப்ளைஸ் அலாங் த ஃபோர் சைட்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன், ஸ்கொயர் அப்படின்னா 4 சைடுமே ஈக்குவலாக இருக்குமா, ஓகே. இப்போ 4 சைடுமே சுற்றி வந்து இந்த ஏரோப்ளேன் பறக்குதுன்னு சொல்லிட்டாங்க, பாருங்க 200 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட்லையும் அடுத்து 400 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட்லையும் அடுத்து 600 கிலோமீட்டர் பர் ஹார் இந்த ஸ்பீட்லையும் அடுத்து 800 கிலோமீட்டர் பர் ஹார் இந்த ஸ்பீட்லையும் வந்து பறக்குது. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. இன்றைக்கான செஷன் நான் ஃபுல்லாகவே ஆவரேஜ் ஸ்பீடு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம் ரிலேட்டிவ் ஸ்பீடு பற்றியும் பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்தடுத்து நம்ம 1 by 1 வந்து நம்ம கற்றுக்கிட்டே போகலாம் ஓகேங்களா. ஆவரேஜ் ஸ்பீட்னா இப்போ தான் நான் சொன்னேன், இந்த இடத்துல பாருங்கள், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் ஆவரேஜ் ஸ்பீட்னாவே இது தான் ஓகேங்களா. இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியுமா, தெரியாது ஓகேங்களா. பட் வந்து ஸ்கொயர்ன்றதால
நாலு சைடுமே எனக்கு ஒரே டிஸ்டன்ஸ், இது மட்டும் நான் இப்போ எக்ஸ்ன்ற ஒரு டிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடுமே டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான், இந்த சைடுமே டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான், இந்த சைடுமே டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றதாலனா நாலு எக்ஸ் ஆட் பண்ணி ஃபோர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். டிவைடட் பை டோட்டல் டைம் எனக்கு வேணும். இங்கே டைம் கொடுக்கல, இன்ஸ்டன்ட் நம்ம ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, நான் டைம் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீடு, ரைட். அப்போ இப்போ பாருங்க, இந்த 200 கிலோமீட்டர் ஸ்பீடு எவ்வளோ டிஸ்டன்ஸ், எக்ஸ், எக்ஸ் டிவைடட் பை 200 இல்லைங்களா. அடுத்து டோட்டல் டைமில் அடுத்த டைம் என்னது, அடுத்த டைம்னா டிஸ்டன்ஸ் பை, இப்போ டிஸ்டன்ஸ் எக்ஸ், எக்ஸ் டிவைடட் பை அதோட ஸ்பீடு வந்து 400. அடுத்து எக்ஸ் டிவைடட் பை 600. அடுத்து எக்ஸ் டிவைடட் பை 800. இது இன்னொரு விதமாகவும் போடலாம், ஓகேங்களா. நான் அதுவே நான் சொல்லித்தரேன். நம்ம வந்து கான்செப்டில் வந்து ரொம்ப கிளியராக ஆகணும், அதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக இருங்க. இப்போ இந்த 2, 4 வேறு 6, 8 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் எடுங்க. இப்போ எல்சிஎம் எடுத்து ஒரு 24 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கலாம், அதாவது 2400, ஓகேங்களா. இப்போ 2400 எல்சிஎம் எடுத்து அப்படின்னு பாருங்கள், எக்ஸை நான் காமனாக வெளியே எடுத்தால் மேலே இருக்க எக்ஸும் காமனாக வெளியே எடுத்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்கள், 4. இப்போ நான் கீழே எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா நான் இப்போ தான் சொன்னேன், 24 எல்சிஎம், அதாவது 2400 எல்சிஎம். அப்போது இப்போ நான் 2400 வரணும் அப்படின்னா மேலேயும் கீழே நான் 12 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2400 மேலேயும் கீழே 6 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே எனக்கு மேலேயும் கீழே 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், மேலேயும் கீழே நான் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஓகேங்களா. அப்போ கீழே எனக்கு என்ன ஆயிடுச்சு, 2400 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அப்போ 12, 2, ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள், 4 இங்கே என்ன ஆயிடுச்சு, 6 இங்கே வந்து 3. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, 4 இது மேலே போயிடுமா, 2400 இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இது வந்து ஆட் பண்ணால் நமக்கு 10, இது வந்து 15, அப்போ 25 இந்த மாதிரி வந்திருக்கு, ஓகேங்களா. அப்போது 4 × 2400 டிவைடட் பை 25 வந்திருக்கா. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா, எஸ் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணும் பொழுது 5 டேபிளில் கேன்சல் பண்ணுற பாருங்கள், இது 5. இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 4, அப்போ என்ன இருக்குது, 4 வந்திருக்கா. அகெயின் நம்ம என்ன பண்ணலாம், 8, 480, ஓகேங்களா. அடுத்து அகெயின் நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 9, 96, ஓகேங்களா. 96 × 4 வந்திருக்கா. அப்போ 96 × 4 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ வருது, 24, 2, 36, 38, 384 கிலோமீட்டர் பர் ஹார். இதுதான் வந்து என்னது, ஆவரேஜ் ஸ்பீடு, ஓகேங்களா. ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ, 384 கிலோமீட்டர் பர் ஹார். இந்த மெத்தடில் நம்ம போடலாம், அப்படி இல்லையா நம்ம இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன் பாருங்கள், இதுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நல்லா தெளிவாக கவனிங்க, நாலு சைடுமே வந்து என்னது டிஸ்டன்ஸை சொல்லிட்டாங்க, சேம் டிஸ்டன்ஸ், ரைட். நாலு சைடுமே என்னது, சேம் டிஸ்டன்ஸ், என்ன ஸ்கொயருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்பீடு பாருங்கள், 200 km/h ஸ்பீடில் வந்து போகிறாங்க, ஓகேங்களா. இந்த இடத்துல 400 km/h, இப்போ அடுத்து 600 km/h, அடுத்து பாருங்கள் 800 km/h. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னால், ஆவரேஜ் ஸ்பீடு விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இதுதான் நான் சொன்னேன். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பாருங்களேன், நான் இப்போ கொடுத்துருக்க இந்த ஸ்பீட்ஸை வச்சு இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், வெரி சிம்பிள். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம், எல்லாமே காமனாக போகிற மாதிரி ஒரு நம்பர், அதுதான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸாக இருக்கும். நல்லா தெளிவாக கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணுங்கள். நான் எல்சிஎம் என்ஹெச்சிஎஃப்ல நடத்தும் போது நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள், 200 km ஸ்பீடில் போகிறேன், 400 km ஸ்பீடில் போகிறேன், 600 km ஸ்பீடில் போகிறேன், 800 km. அப்போது ஆக மொத்தம் 3 km ஸ்பீடில் நான் போகும்போது இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் டிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ இதுக்கு எல்சிஎம் என்னது, 2, 4, 6, 8, இதுக்கு எல்சிஎம் வந்து 24, 2 0 எல்லாத்துலேயும் இருக்காத, 2400 இஸ் தி எல்சிஎம். இப்போ 2400 தான் வந்து எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ், ஓகேங்களா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 2400, இந்த டிஸ்டன்ஸ் 2400, இந்த டிஸ்டன்ஸ் 2400, இந்த டிஸ்டன்ஸ், இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அதில் இன்ட்டு 4 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. டிவைடட் பை டோட்டல் டைம், எனக்கு டோட்டல் டைம் வேணும். இப்போ டோட்டல் டைம் என்ன பண்ணணும், டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இப்போ டிஸ்டன்ஸ் நான் இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், 2400 டிவைடட் பை ஸ்பீடு 200 km, 200, ஓகேங்களா, ப்ளஸ் 2400 டிவைடட் பை 400 ப்ளஸ் 2400 டிவைடட் பை 600 ப்ளஸ் 2400 டிவைடட் பை 800. இப்போ இதில் பாருங்கள், டேரெக்டாக கேன்சல் பண்ணி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், 2 0 2 0 கேன்சல், 2 0 2 0 2 0 2 0 கேன்சல் பண்ணுமா, கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 12 ஆகிடுச்சு, இதை விட கேன்சல் பண்ணு, 6 ஆகிடுச்சு, இதை கேன்சல் பண்ணுங்கள், எனக்கு 4 ஆகிடுச்சு, இதை கேன்சல் பண்ணுங்கள், 3 ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே வந்துட்டு பாருங்கள்,
இந்த ஸ்டெப் வந்துச்சு பாருங்க 4 × 2400 / 25 வந்துச்சா பாருங்க 4 × 2400 / 4 / 25 சொல்லி வந்திருக்கு இப்போதானே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தேன் இதுக்கு ஆன்சர் என்ன 384 km/h இப்படியே நாம போடலாம் நம்ம இஷ்டம்தான் ஓகேங்களா கான்செப்ட் ஒன்ஸ் நம்ம கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும் அப்படினா நாம எந்த மாதிரியும் ஒரு சம்மை வந்து நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட் அடுத்து இதல பாருங்க a man travels 600 km by train at 80 km/h 800 km by ship at 40 km/h 500 km by aeroplane at 400 km/h and 100 km by car at 50 km/h இந்த மாதிரி क्वेश्चन ஒரு தடவை SSC ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு தடவை இல்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க வாட் இஸ் தி एवरेज ஸ்பீட் ஃபார் தி என்டைர் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா இப்போதான் நான் சொன்னேன் एवरेज ஸ்பீட் இது நான் போட போறது கிடையாது யூ ஆர் கோனா ட்ரை ஓகேங்களா एवरेज ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் இதல வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க ரைட் இன்னிக்கான செஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு பேசிக்கா வந்து டைம் அதாவது டைமோட ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி நீங்கள் அது டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் இருக்க ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இன்னைக்கான செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா www.hiqstudy.com என்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ